உலக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் யங்ஸ்டர் ஃபுட் ஃபேக்ட்ரி சபீர். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ஆனியன் கல்லமாவு அரிசி மாவெல்லாம் போட்டு சுவையான மிருதுவான ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்தோம்மா. இன்றைக்கி நம்ம ஒரு 5 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம். அந்த 5 கிலோ வெங்காயத்தை போட்டு தான் பக்கோடா செய்ய போகிறோம். பக்கோடாவுக்கு தேவையான வெங்காயத்தில் வெட்டி எடுத்துக்கலாம். பக்கோடாவுக்கு கட்டிங் வந்து நல்லா ரஃப்பாக இருந்தாலே போதுமானது, அதனால் நம்ம ரஃப் கட்டிங்லேயே வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வெட்டி போடுறது எல்லா பக்கமும் பரவும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் வெட்டி எடுத்து வச்சுட்டோம். பக்கோடா மாவை பிணைஞ்சு எடுத்துடலாம். முதல்ல நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பக்கோடா செய்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வெட்டி வச்ச வெங்காயத்தெல்லாம் உதுத்து விட்டுக்குங்க. பொதுவாக எல்லாம் மாவு போட்டதுக்கப்புறம் உதுத்து விடுவாங்க. முன்னாடியே உதுத்து விட்டுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம மாவு போட்டு பேசுகிறப்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது கடலை மாவு. அடுத்தது அரிசி மாவு. அடுத்தது தேவையான இஞ்சி பூண்டு. இது ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். இது அரைச்சி விழுதாக போட வேண்டியதில்லை, தட்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு. பெருஞ்சீரகம். பச்சை மிளகாய். கருவேப்பிலை இலை, மல்லி இலை. கொஞ்சம் இதில் கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம். பக்கோடாவில் ரொம்ப மைல்டாக செய்யுங்க, ரொம்ப எச்சா சேர்த்துட வேண்டாம். இந்த கறி மசாலா நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு. இறுதியாக இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துறது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும்.
எப்பவுமே எடுத்தவொடனே இதுக்கு தண்ணியில் எதுவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி லைட்டாக தெளித்தா போதுமானது. ஆனால் அந்த தண்ணியுமே எடுத்தவொடனே தெளிச்சிடாதீங்க. நல்லா மாவு பிசைஞ்சு இந்த வெங்காயம் மாவு எல்லாமே வர வரன்னு இருக்கப்போ நல்லா ஒன்றோட ஒன்று பிடிக்கணும். ஒன்று பிடிச்சா மட்டும்தான் நல்லா ஒரு ஒரு நல்லா வரும் பக்கோடா. அதனால் தண்ணி உடனே எடுத்து தெளிச்சிடாதீங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ லைட்டாக தண்ணியை தொடச்ச மாதிரி போட்டு பிசைஞ்சு எடுத்துடுவோம். பக்கோடா மாவு நல்லா நம்ம பிணைஞ்சு வச்சுட்டோம். வெங்காயம் இதெல்லாம் போட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். பக்கோடா பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள என்னென்ன அளவுகள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு கால் கிலோ கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், அதிகமாக சேர்த்தா ஒரு கெட்டியாக இருக்க மாதிரி ஆயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்க்க வேணாம், நல்லா தட்டி அதில் போட்டுக்கோங்க, நல்ல மனமாக இருக்கும். இறுதியாக ஒரு பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக தூவிக்கோங்க. பெருங்காயம் தூவுறது நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும். இதுதான் நீங்கள் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம். மிதமான சூட்டில் போட்டுடுங்க. பக்கோடாவை போட்டு முதல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக பாருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு. இதுதான் பக்கோடாவினுடைய பதம். இறுதியாக நம்ம கருவேப்பிலையை போட்டு பொறிச்சு மேலே தூவி இறக்கிடலாம். நம்ம செஞ்ச இந்த ஆனியன் பக்கோடாவை நம்ம ஸ்ட்ரீட் கிட்ஸோட இன்னைக்கு நம்ம சுவைச்சு பார்க்க போறோம். வாங்க சுவைச்சு பார்த்தரலாம். எப்பவுமே நான் தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம ஏரியா குழந்தைங்களா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். சாப்பிடுங்க. எனக்கு இந்த இன்ஜினியுடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளஸ் அந்த சோமும் கூட நல்லா டேஸ்டாக அமைஞ்சிருக்கு. நம்ம செஃப் சபீர் வந்து சூப்பராக நமக்கு ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு நமக்கு காமிச்சிருக்காங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. நீ எல்லா வீடியோலையும் போடுவேன், கண்டிப்பாக வந்துடுங்க. என்ன நன்றி. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டாப் ஸ்டாப். நெஞ்சியோட ஃப்ளேவர், அந்த சோம்பு, நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஸ்நாக்ஸாக நமக்கு ஆனியன் பக்கோடா. நம்ம போட்ட இஞ்சினுடைய ஃப்ளேவரு ப்ளஸ் சோம்பு எல்லாமே நல்ல ஒரு சுவையாக அமைஞ்சிருக்கு. நல்லா சுவையாக அமைச்சு கொடுத்துருக்கா நம்மளுடைய சேனல் செஃப் சபீர். நாங்கள் செஞ்ச இந்த பக்கோடா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.